தோழர்கள் அனைவருக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் புதுக்கோட்டை மாவட்ட குழுவின் சார்பில் மனமார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். கிட்டத்தட்ட புதுக்கோட்டை மாவட்ட குழுவின் சார்பாக மாவட்ட கடந்த 14ஆம் தேதி துவங்கிய இந்த காலை நேரலை என்பது இன்றைக்கு ஒரு 16 நாட்கள் கடந்து சென்று கொண்டிருக்கிறது. பல்வேறு தோழர்கள் இந்த தளத்தில் பல்வேறு கருத்துக்களை தோழர்கள் உரையாற்றியிருக்கிறார்கள். குறிப்பாக இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வளங்கள், இந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய வாய்ப்புகள், அதேபோல் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சிபிஎம் நடத்திய போராட்டங்கள், தீண்டாமை ஒழிப்பு முன்னணிக்கு எதிராக தீண்டாமை ஒழிப்புக்கு எதிராக நடந்த போராட்டங்களை தோழர்கள் தோழர் எம் சின்னத்துறை, அதேபோல் கட்சியினுடைய மாநில செயற்குழு கட்சியினுடைய மாநில குழு உறுப்பினர் தோழர் ஐ வி நாகராஜன், இப்படியான தோழர்கள் அனைவரும் மிக சரியான கருத்துக்களை இந்த தளத்தில் எடுத்துரைத்திருந்தனர். இப்பொழுது ஒரு முக்கியமான பணியில் இது மாறிவிட்டது என்கிற நேரத்தில் இன்றைக்கு ஒரு நுகர்வு கலாச்சாரத்தில் நுகர்வு கலாச்சாரத்தை எதிர்கொள்கிறவர்களாக குறிப்பாக கம்யூனிஸ்டுகள் இடதுசாரி இயக்கத்தை சார்ந்தவர்கள் இன்றைக்கு மிகப்பெரிய சவாலாக இன்றைக்கு இந்த சமூக வலைதளங்கள் மாறியிருக்கிறது. பெரியார்கிட்ட போய் பெரியார் ஒரு முறை சொன்னாராம், ஒரு கொஞ்ச நாள் இல்லை உங்கள் பேர் என்னன்னு கேட்க மாட்டாங்க, உங்கள் நம்பர் சொல்லுங்கன்னு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லுவாராம். அப்போ அது மாதிரி இன்றைக்கு யாரை சந்தித்தாலும் முதல்ல உங்கள் நம்பர் கொடுங்க, அப்புறம் தான் உங்கள் பேர் கொடுங்க என்கிற விதத்திலே இன்றைக்கு மாறிவிட்ட ஒரு நுகர்வு கலாச்சாரம். இந்த நுகர்வு கலாச்சாரத்தில் குறிப்பாக மார்க்சிஸ்டுகள் இடதுசாரி இயக்கத்தை கொண்டவர்கள் இந்த சமூக வலைதளத்தில் பயன்படுத்தக்கூடிய நோக்கம் என்பது அவசியமாக விட்டது. வீட்டில் கூட பொதுவாக எப்போ பார்த்தாலும் இந்த செல்லை நோண்டிக்கிட்டே இருக்கீங்களே அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வாசிப்பு பழக்கம் என்பது நம் தோழர்கள்ட பொதுவாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல இந்த சமூகத்தை நேசிக்கிறவங்கள்ட்ட இருந்துகிட்டு இருந்த நேரம் இருந்தது. ஆனால் இன்றைக்கு புத்தக வாசிப்பு என்பது எல்லாத்துலேயும் குறைந்து விட்டது என்கிற ஒரு இதை பார்க்க வேண்டியது இருக்கு. அதை தாண்டி என்ன இருக்குது அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி இருக்கக்கூடிய செல், அதாவது மொபைல் ஃபோன். இது வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட கம்ப்யூட்டர் வந்ததுக்கு பிறகு அந்த கம்ப்யூட்டர் எதற்காக பயன்படுத்தப்பட்டது, அந்த கம்ப்யூட்டர் வந்து எதுக்காக பயன்படுத்தப்பட்டதுன்னா ஒரு சில தரவுகளை அதில் ஏற்றி வைத்ததற்காக இன்று இல்லைன்னா நாளைக்கு பார்த்துக்கிறது அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஏற்பாட்டில் தான் இருந்தது. அதற்கு பிறகு 1998 விண்டோஸ் என்கிறக்கூடிய ஒரு நிறுவனம் வந்ததுக்கு பிறகு தான் இன்றைக்கு கம்ப்யூட்டரில் இப்படியான ஒரு சமூக வலைதளங்களில் உருவாக்கப்பட்டது. அப்போ என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, 1998 மெயில் அனுப்புங்க அப்படின்னு சொல்லுவாங்க. மெயில் அனுப்புங்க அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒரு ஃபோட்டோவை இல்லை ஒரு செய்தியை மெயில் அனுப்புகிற பழக்கம் என்பது இருந்தது. அப்போ இன்றைக்கி கூகுள்னு சொல்லக்கூடிய ஒரு செயலி, அதில் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அந்த செயலியில் நம்மளுக்கு என்ன தோணுதோ அதை நம்ம டைப் பண்ணோம்னா அதனுடைய விளக்கங்கள் இல்லை சார்ந்த விஷயங்கள் வரும். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு செயலி இருந்தது. அந்த செயலி என்னன்னு கேட்டிங்கன்னா இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர்னு சொல்லக்கூடியதும் அதே மாதிரி மொலிசா ஃபயர்ஃபாக்ஸ்னு இருக்கும். இது ரெண்டையும் நாங்கள் பயன்படுத்துறதுக்கு நான் அப்போ ஒரு பத்தாம் வகுப்பு படித்த காலம். அப்போ பயன்படுத்துவதற்கே மிகப்பெரிய ஆச்சரியமாக கம்ப்யூட்டர் பக்கத்தில் போய் உட்கார்றதே மிகப்பெரிய விஷயமாக இருந்த காலம். அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய வளர்ச்சி வந்ததுக்கு பிறகு 2004 கூகுள் நிறுவனம் உள்ளே வந்தது. கூகுள் நிறுவனம் உள்ளே வந்ததுக்கு பிறகு தான் இன்றைக்கு இந்தியாவில் மிகப்பெரிய அளவில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தாங்க. கூகுள் நிறுவனம் வந்ததுக்கு பிறகு இந்தியாவில் என்ன மாதிரியான மாற்றங்கள் வந்தது அப்படின்னா, அவங்க 2004 கூகுள் நிறுவனம் உள்ளே வந்ததுக்கு பிறகு 2006 ஃபேஸ்புக் என்கிற ஒரு நிறுவனத்தை அவங்க தான் ஆரம்பிச்சுறாங்க. அப்போ அவங்க ஆரம்பிக்கும் பொழுது அவங்களை தொடர்ந்து அந்த ஃபேஸ்புக் நிறுவனம் ஆரம்பிக்கும் பொழுது அந்த ஃபேஸ்புக் நிறுவனத்தில் முதல்ல கம்ப்யூட்டரில் மட்டும் ஒரு செய்தியை வெளியிடுற நிறுவனம் விஷயமாக இருந்தது.
அப்போ அது எப்படி இருந்தது? அது எப்படி இந்த அளவுக்கு ஒரு ஃபேஸ்புக்கில் இன்னைக்கு நேரலை, இன்னைக்கு ஃபேஸ்புக்லேயே வந்து கூட்டம் நடத்துறது, இப்படியெல்லாம் எப்படி மாறியது அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு சாதாரண மனிதன் எந்த விஷயத்தையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒருத்தட்ட சொல்வதற்கு என்ன சொல்லுவாங்களோ ஒரு தயக்கம், அந்த தயக்கத்தை தொடர் சவுண்டு கொஞ்சம் சவுண்டில் தான் பேசுகிறேன் நினைக்கிறேன், சவுண்டாக பேசிடலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. மைக்கு இங்கே ஒன்றும் பெரிய அளவுக்கு இல்லை, அது இது வச்சாலும் செல்லு செட் ஆகாது. அதனால தான் அந்த தயக்கத்தை உடைத்தது இன்றைக்கு முகநூல். முகநூல் பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் ஒரு கவிதை எழுதுவார். அந்த கவிதையை நான் பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு சொல்லாம், ஏ ஓடா இது ஒரு கவி, இதெல்லாம் கவிதையா அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நேரத்தில் அந்த முகநூல் அவனுக்கு ஒரு ஆறுதலாக இருந்ததை நம்ம பார்க்க முடியும். இது எல்லா இந்த முகநூல் அப்படின்னு சொல்லக்கூடியது இப்படி ஒரு பரிணாம வளர்ச்சி அடைந்து ஒரு குறிப்பிட்ட காலத்தில் செல்லில், ஒரு சின்ன செல்ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா நோக்கியா அப்படிங்கிற செல்ஃபோன் நிறுவனத்தில் அதில் போட்டாங்க. அதுக்கு பிறகு தொடர்ச்சியாக கூகுள் நிறுவனமே இதுக்கு ஒரு மிகப்பெரிய 2010 பிறகு ஆண்ட்ராய்டு ஃபோனுங்கிற அறிமுகப்படுத்தி, அந்த ஃபோனை அறிமுகப்படுத்தினதுக்கு பிறகு இன்றைக்கி மிகப்பெரிய அளவில் இன்றைக்கி ஆண்ட்ராய்டில் வந்து ஏதோ எவ்வளோ வெர்ஷன் போட்டாங்க. இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா மொபைல் ஃபோன்லாம் வாங்கினப்பாங்கத்தான் 50,000 ரூபா, 60,000 ரூபா, 70,000 ரூபா அப்படின்னு சொல்லக்கூடிய அளவில் இன்றைக்கு மாறிடுச்சு. ஆக இன்றைக்கி இப்படியான ஒரு ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை இன்றைக்கு கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த சமூக வலைதளங்கள், இந்த சமூக வலைதளங்களில் நம்ம முக்கியமாக இடதுசாரிகள், கம்யூனிஸ்டுகள், மார்க்சிஸ்டுகள் பயன்படுத்த வேண்டிய அவசியம் என்பது இருக்குது. எப்படி, ஏன், என்ன காரணம் அப்படின்னு சொன்னால், இது வந்து முதலாளித்துவம் முதலாளிகளுக்கான லாபத்தை உருவாக்குவதற்காக தயாரிக்கப்பட்ட ஒரு செயலி. அப்படியான செயலிலே நாம் ஏன் பணியாற்ற வேண்டும்? குறிப்பாக இதில் பணியாற்ற வேண்டிய அவசியம் என்ன? இன்னைக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இவ்வளோ அறிவியல் வளர்ந்துருக்கு, நம்மளுடைய கையில் உலகமே கையில் இருக்கக்கூடிய இந்த நேரத்தில் புதுக்கோட்டையில் கந்தரகோட்டை பகுதியில் ஒரு சாமியார் சொன்னான்னு சொல்லி ஒரு பெற்ற குழந்தைய, ஒரு 13 வயது குழந்தைய கொல்கிறான்ல, அது என்ன நடந்திருக்கு, ஏன் நடக்குது? அது இல்லாமல் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி ஒரு சாவித்திரி என்கிற ஒரு குழந்தை, இது ஒரு 18 வயது நிரம்பிய ஒரு இளம் பெண்ணை பெட்ரோல் ஊற்றி கொள்கிறான். ஒரு மூட நம்பிக்கையின் அடிப்படையில் ஒரு ஜாதியவாதத்தை முன்னிறுத்துகிற ஒருவன் இப்படியான ஒரு விஷயத்தை ஏன் செய்கிறான்? இல்லாமல் நேற்று இந்த நாள் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 27 வயது கொண்ட ஒரு கும்பல், ஒரு 22-23 வயது கொண்ட ஒரு கும்பல், ஒரு 5 பேர் கொண்ட கும்பல்னு சொல்கிறாங்க, ஒரு 3 பேர் கொண்ட கும்பல் இன்றைக்கு அந்த ஒரு 7 வயது குழந்தையை பாலியல் பலாத்காரம் செய்து இன்றைக்கு கொண்டிருக்கான். காரணம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த சமூக வலைதளங்களில் இருக்கக்கூடிய இந்த மொபைல் ஃபோனை பயன்படுத்துகிறவருடைய நோக்கம் என்ன, அதை தான் நான் பார்க்க வேண்டியது இருக்கு. அப்போ அந்த நோக்கத்தை நாம் நம்மளுடையதாக மாற்ற வேண்டும், இடதுசாரி சிந்தனையை மார்க்சிய சிந்தனையை கொண்டு போய் செல்ல வேண்டும் என்கிற ஒரு அடிப்படையில் நான் பயன்படுத்த வேண்டும். தோழர்களே, ஒரே ஒரு விஷயத்தை நான் திரும்ப சொல்ல விரும்புகிறேன், எதிரி எந்த ஆயுதத்தை எடுப்பானோ அந்த ஆயுதத்தை நாம் எடுக்க வேண்டும் என்று பல்வேறு தலைவர்கள் நம்மகிட்ட சொல்லியிருக்காங்க. அப்போ அப்படியான விஷயத்திலே நாம் தோழர்கள் அதை ஆயுதத்தை நாம் கையாள வேண்டும். தோழர்களே, அப்படியான ஒரு ஆயுதத்தை முதலாளித்துவம் கொண்டு வந்திருக்கக்கூடிய இந்த ஆயுதத்தை நாம் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்கிறதுக்கு ஒரு உதாரணம் தான் ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் அவர் வைத்திருந்த வாசகம் என்ன தெரியுமா? அப்பொழுது தமிழ்நாட்டில் 50 எம்பிக்களை கொண்ட அதிமுக ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும் பொழுது ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு தடை விதித்தது, உச்சநீதிமன்றம் உட்பட தடை விதித்தது. அப்போ அவர்கள் வைத்திருந்த வாசகம் கிட்டத்தட்ட இந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்திற்கு வராதவர்கள், தேச விரோதிகள் போல் செத்தரிக்கப்பட்ட அந்த நேரத்தில் அவர்கள் வைத்திருந்த வாசகம் என்ன தெரியுமா? 50 எம்பிக்கள் செய்யாததை வெறும் 50 எம்பி செய்தது என்று ஒரு வாசகத்தை. இது சாத்தியமா? சமூக வலைதளங்களில் மட்டும் நம்ம வந்து பண்ணால் புரட்சி பண்ணிட முடியுமா? ஆனால் சமூக வலைதளங்களில் வந்து நம்ம புரட்சி பண்ண முடியுமா அப்படின்னா புரட்சி பண்ண முடியாது. ஆனால் சமூக வலைதளங்களை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி
மாற்ற வேண்டும் என்கிற அடிப்படையில் நாம் பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம். அப்படி தான் நம்ம வந்து தொடர்ச்சியாக இந்த சமூக வலைதளங்களை தொடர்ச்சியாக பயன்படுத்திக்கிட்டு இருக்கோம், பயன்படுத்தணும். அப்படி பயன்படுத்துகிற நோக்கம் நம் தோழர்கள்ட்ட ஒரு சிலர்கிட்ட இருக்குது, ஒரு சிலர்கிட்ட இல்லை. இதை தான் நாம் சுட்டி காட்ட வேண்டியது இருக்குது. தோழர்களே, இன்றைக்கு சமூக வலைதளத்தில் நீங்கள் நம்ம என்ன யோசிக்கிறோம், ஃபேஸ்புக்கு பயன்படுத்துகிறோம் சாதாரணமாக. இன்றைக்கி அதுதான் எல்லாம் நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் மிகப்பெரிய அளவுக்கு பயன்படுத்துகிறாங்க. அடுத்து வாட்ஸ்அப் பயன்படுத்துகிறோம். ஆனால் இதை தாண்டி இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நேற்று முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அந்த பெண்ணுக்கு ஒரு நிவாரணம் வேண்டும் என்று சொல்லி நாம் போராட்டம் நடத்தி கொண்டு இருக்கும்பொழுது அவர் ஒரு ட்வீட் போடுறாருன்னு சொல்கிறாங்க. என்ன ட்வீட்? 5 லட்சம் ரூபாய் நிதி உதவி அப்படின்னு ட்வீட் போடுறாங்க, நிவாரணம் என்று சொல்கிறார்கள். ட்வீட் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எதை இருந்தாலும் ட்வீட். ஒரு கொரோனா துவங்கிய காலத்திலிருந்து விஜயபாஸ்கர் அவர்கள் நேரடியாக செய்தியாளர்களை சந்திப்பதற்கு முன்பு அவர் என்ன பண்ணுவார், டெய்லி எத்தனை பேருக்கு பாதிப்புன்னு ட்வீட் பண்ணுவார். இப்போ இந்த ட்விட்டர் அப்படிங்கிற விஷயத்தை நாம் மேலும் முன்னோக்கி போக செல்ல வேண்டியது இருக்குது. எது ட்ரெண்டு, ட்ரெண்டு எது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி வந்து ட்விட்டர் அப்படின்னு சொல்கிறாங்க. நீங்கள் வந்து பொதுவாக பார்த்தீங்கன்னா நியூஸ் செவனில் ஒரு டிபேட் நடக்கும், ஒரு விவாதம் நடக்கும். அந்த விவாதத்தில் கடைசியாக ஒரு அந்த விவாதத்துலேருந்து ஒரு 4 பார்ட்டாக கொடுத்து அந்த 4 பார்ட்டில் வந்து நீங்கள் வந்து என்ன சொல்ல விரும்புகிறீங்க அப்படின்னு சொன்னால், அதில் வந்து ட்விட்டரில் போய் மக்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. அப்போ கருத்து தெரிவிக்கும் பொழுது அதை வைத்து விவாதிக்கிற உடைய செயலாக மாறிக்கிட்டுருக்கு. அப்போ இன்றைக்கு சமூக வலைதளங்கள் எவ்வளோ முக்கியமானதாக மாறிக்கொண்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கவனமாக ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா, இன்றைக்கி வந்து இன்ஸ்டாகிராம் அப்படின்னு ஒரு செயலி இருக்குது. அந்த செயலியும் நம்ம எப்படி முகநூல் பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரியான ஒரு செயலி. அதே மாதிரி ட்விட்டர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ட்விட்டரில் வந்து மோடியை வந்து ட்விட்டர் பண்ணுறாரு. யார்? நம்மளுடைய பாரத மோடியை ட்வீட் பண்ணால் தான் இங்கே இன்றைக்கி வந்து கேட்கக்கூடிய மோடி ட்விட்டர் பண்ணுறாரு அப்படின்னு செய்திகளில் சொல்லக்கூடிய விஷயமாக பார்க்குறோம். அது இல்லாமல் இன்றைக்கு ஏன் இதை நம்ம திரும்ப திரும்ப சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னா, ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், இன்றைக்கி முகநூல், இப்படி இது ஒரு பார்ட். அடுத்து இன்றைக்கி நேற்று பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், சீன செயலிகள் அப்படின்னு சீன அப்ளிகேஷன் ஆப் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சில செயலிகளை நிறுத்தியிருக்காங்க. அதில் முக்கியமாக சொல்லப்போனால் டிக்டாக் இன்றைக்கு இளைஞர்களை பள்ளி மாணவர்களை ஈர்த்த ஒரு செயலி. இன்றைக்கி பசங்கள்கிட்டலாம் நம்ம தோழர்கள்ட்ட ஒரு சில பசங்கள்கிட்ட நம்ம போய் கேட்குறோம், சின்ன பசங்கள்கிட்ட கேட்குறோம் அப்படின்னா, ஆனால் டிக்டாக்கை நிறுத்திட்டாங்க தோழர், ரொம்ப கஷ்டமாக இருக்குது தோழர் அப்படிங்கிற விஷயத்துலேருந்து தோழர்கள் பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த ரொம்ப இன்றைக்கி செல்ஃபோன் வந்து மக்களிடம் ரொம்ப அவசியமாக அத்தியாவசியமாக மாறிவிட்ட அவசியத்தை நான் பார்க்குறோம். அப்போ இதில் நம்மளோட செயல்பாடு எப்படி இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், இதை தாண்டி அப்படின்னா இன்றைக்கி வந்து ஒரு எனக்கு கிரியேஷன் மைண்ட் இருக்குது அப்படின்னு சொன்னால், சேர் சாட், ஹலோ ஆப் இப்படின்னு பல்வேறு ஆப்பில் அதில் போயிட்டே இருக்குது. அப்போ இந்த விஷயங்களெல்லாம் நாம் எப்படி பயன்படுத்தணும், எப்படி பயன்படுத்தினா நம்ம இது பண்ணது தொடர்களே. இப்போ நம்ம செயலி இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த ஃபேஸ்புக் இருக்குன்னு வச்சுங்களேன், இந்த ஃபேஸ்புக்கில் எப்படி நாம் வந்து ஒரு செய்தியை போடணும் அப்படின்னா, எனக்கு வந்து தொடர் இன்றைக்கி நடந்த சம்பவத்தை நான் வந்து எழுதணும் அப்படின்னா, விறுவிறுன்னு நம்ம எழுதுகிறோம். கிட்டத்தட்ட ஒரு 2 பக்கத்துக்கு வருதுன்னா அந்த பையன் இப்படி பயன்ட்டு போயிடறான். அது ஈர்ப்புத்தன்மை இருக்குமா? அதுனா இப்போ நம்ம டிஒஎஃப்ஐ தமிழ்நாட்டில், எஸ்எஃப்ஐ தமிழ்நாட்டில், டிஎன்சிபிஎம்மில் அவங்க ஒரு பெரிய முயற்சி பண்ணுறாங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு விஷயத்தை ஒரு போஸ்ட்டுக்குள்ளே ஒரு இமேஜாக ரெடி பண்ணுறாங்க. அந்த இமேஜ் ரெடி பண்ணும் பொழுது அது என்ன ஆகுதுன்னா, தோழர்கள் மத்தியில் உடனடியாக போய் சேருது. அப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் அப்படியாக இருக்கணும். அப்படியாக இருந்தால் மட்டும்தான் இன்றைக்கு தோழர்கள்ட்ட போய் சேரும். தொடர் இன்னொரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ட்விட்டர் ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, 140 எழுத்துக்களை தவிர நீங்கள் எதுவும் எழுத முடியாது. 140 எழுத்துக்கள் தான் எழுத முடியும். ட்விட்டர் நிறுவனத்திட்ட போய் அவங்க கேட்குறாங்க, ஏங்க 140 எழுத்துக்களுக்கு மேலே நான் எழுதணும் அப்படின்னு சொன்னால் இது எப்படி சாத்தியம் அப்படின்னு சொல்லும் பொழுது, உலகத்தில் எந்த விஷயமானாலும் 140 வார்த்தைகளுக்கு மேலாக நீங்கள் எழுத வேண்டியது இல்லை அப்படிங்கிற விஷயத்தை யார் சொல்கிறா? ட்விட்டர் நிறுவனம் சொல்கிறாங்க.
அப்போ எவ்வளோ சுருக்கமாக நாம் விஷயங்களை மக்கள்கிட்ட எடுத்து சொல்லணும் அப்படிங்கிற விஷயத்தை நாம் ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியது இருக்குது. அப்படியான விஷயங்களில் இன்றைக்கு நாம் சமூக வலைதளங்களை எடுத்து போகணும். பொதுவாக வந்து தொழர்களே, நாம் இன்றைக்கு என்னுடைய கருத்து என்ன, நாம் நடத்துகிற போராட்டத்தினுடைய விளைவு என்ன அப்படின்னு பார்த்து போராட்டத்தில் ஃபோட்டோ என்னென்னா, ஒரு சிலர் என்ன பண்ணுறாங்க, போராட்டத்தை ஃபோட்டோ எடுத்து ஃபோட்டோ ஃபேஸ்புக்கில் போடுறாங்க, வாட்ஸ்அப்பில் போடுறாங்க. ஆனால் இது நாம் ஒரு அமைப்பாக, இப்போ நம்மளுடைய மாவட்ட செயலாளர் ஒரு கருத்தை போடுறாருன்னு சொன்னால், அந்த கருத்தை நான் மக்கள் எப்படி எடுத்து செல்வது, எப்படி கொண்டு போகிறது அப்படின்னா, ஒரு ஷேர் பண்ணோம் அப்படின்னு சொன்னால் அந்த ஷேரிங் விஷயம் கட்டாயம் போகும்னு நினைக்கிறீங்களா? அது ஷேர் தானே பண்ணியிருக்காங்க, அது அவங்களுடைய கருத்து இல்லைன்னு மாற்றப்படும். நீங்கள் ஒன்றுமே இல்லை, உங்களுடைய முகநூல் பக்கத்தில் போய் உங்களுடைய ஃபோட்டோ ஒன்று போடுங்க, ஒரு நல்ல கருத்தை நல்ல விஷயத்தை அதில் ஒன்று ஷேர் பண்ணுங்கள். ரெண்டு விதத்துக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்று கேட்டிங்கன்னா, உங்களுடைய ஃபோட்டோவுக்கு எடுக்கக்கூடிய லைக், உங்கள் ஃபோட்டோவுக்கு இருக்கக்கூடிய கமெண்ட், இதை தவிர உங்களுடைய அந்த நல்ல விஷயத்தை ஷேர் பண்ண விஷயத்தில் பெரிய அளவு கிடைக்காது. காரணம் என்னவென்று சொன்னால், அது ஷேர் தானே பண்ணியிருக்காங்க, அப்போ என்ன பண்ணலாம், அது என்ன பண்ண வேண்டிய அவசியம் இருக்குது அப்படின்னா, ஒன்றும் இல்லை, அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அதில் அந்த விஷயம் என்பது காப்பி ஆகும். காப்பி ஆனவொடனே உங்களுடைய முகநூல் பக்கத்தில் பேஸ்ட் பண்ணுங்கள். கீழே தோழர் கவிவர்மன் அவர்களுடைய பதிவில் இருந்து, மாவட்ட செயலாளர் கவிவர்மன் அவர்கள் பதிவில் இருந்து ஒரு வார்த்தையை சேருங்க. சேர்த்துட்டிங்கன்னா நீங்கள் அதுக்கு பிறகு அந்த விஷயம் உங்களுடைய விஷயமாக மாறும், தோழர் சொன்ன விஷயமாக மாறும். அந்த விஷயம் இன்னைக்கு அனைத்து தோழர்கள் மத்தியிலும் போகும். அப்படி அனைத்து தோழர்கள் மத்தியிலும் போகும் பொழுது இந்த விஷயம் என்பது மிகப்பெரிய அளவில் ரீச் ஆகும். அதே மாதிரி ட்விட்டர் அக்கௌண்ட் எல்லோரும் ஓப்பன் பண்ணுங்கள். தோழர் அருணன் வந்து அதில் இருக்கார், தோழர் கனகராஜ் தோழர் அதில் இருக்காங்க. ஆனால் அது கீழே நான் முக்கியமாக பேச வேண்டியது சங்கிகள் சம்மந்தமாக. ஏன் அவர்களை பற்றி பேசணும் அப்படின்னா, இந்த சமூக வலைதளங்களை முழுக்க முழுக்க இன்றைக்கு இந்தியாவுடைய இறைமைக்கு எதிராக, ஒரு இந்தியாவுடைய அரசியல் சட்டத்துக்கு எதிராக, இது இந்துக்கள் நாடு என்கிற விதத்தில் மிகவும் கேவலமான முறையில் பிரச்சாரம் செஞ்சிகிட்டு இருக்காங்க. அவர்களை பற்றி நம்ம இந்த இடத்துல பேசணும்னு அவசியம் இல்லை, ஆனால் அவர்கள் செயல்பாடை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய அவசியம் இருக்கிறது. ஆர்எஸ்எஸில் வந்து ஆர்எஸ்எஸ் அமைப்பில் முன்னாடி சொல்லுவாங்க, அவங்க வந்து சிலம்பு சொல்லித்தராங்க, கராத்தே சொல்லித்தராங்க அப்படின்னு. இன்றைக்கு அதை விட பொய் சொல்வதற்கு, இன்றைக்கு சமூக வலைதளங்களில் பயங்கர மோசமான சூழலில் பேசுவதற்கான பயன்படுத்த இது பண்ணுறாங்க. நீங்கள் அவங்களுடைய அக்கௌண்ட்லாம் போய் பார்த்தீங்கன்னா, கேவலமான முறையில் திட்டுறது தோழர்களை, கேவலமான முறையில் திட்டுறாது. அதை பற்றி நாம் கவலைப்பட வேண்டுமா? வேண்டியதில்லை. நாம் இன்றைக்கி நேற்று ஒரு புதுக்கோட்டையில் ஒரு போஸ்ட் பார்த்தேன், 1962 சீனாவுக்கு ஆதரித்த கம்யூனிஸ்டுகள் இன்றைக்கும் 20 உயிர்களை கொன்றது பிறகு சீனாவே ஆதரிக்கின்றன. நாம் எப்பொழுதும் இந்த அண்டை நாட்டு விஷயத்தில் நாம் எடுத்திருக்கக்கூடிய முடிவு பேசி தீர்க்க வேண்டும் எல்லை பிரச்சனைகள் என்கிற ஒரு வாதத்தை வைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அவர்கள் என்ன சொல்கிறார்கள் என்றால், நம்மளை எதிரியாக, இந்திய நாட்டினுடைய எதிரியாக சித்தரிக்கிறார்கள். அப்போ ஒரு போஸ்ட்லேயே இப்படி போடுறாங்கன்னா, ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் இதெல்லாம் தொடர்ச்சியாக அதை இது பண்ணியிருக்காங்க. அதை ஃபீட் பண்ணணும், அதை நம்ம முறியடிச்சு போகணும்னு சொன்னால், எல்லாரும் இந்த சமூக வலைதளங்களை பயன்படுத்த வேண்டும். அப்படி சமூக வலைதளங்களை பயன்படுத்துவதன் மூலம், சமூக வலைதளங்களை பயன்படுத்தவும் அவர்கள் போல இப்போ அவர்களை நாம் முறியடிக்க வேண்டும். தொடர் 2016 ஒரு வகுப்பு நடந்தது, அந்த வகுப்பில் தோழர் கண்ணன் அவர்கள் சமூக வலைதளம் சம்பந்தமாக எங்களுக்கு வகுப்பு எடுத்தாங்க. இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கம் மாநில குழு சார்பாக நடத்தப்பட்டது. அந்த வகுப்பில் நான், தோழர் சோலை, தோழர் ரத்னவேல், இன்றைக்கு நாம் வந்து டெய்லி தோழர் பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு போஸ்ட் க்ரியேட் பண்ணி கொடுக்கக்கூடிய முக்கியமான தோழர் ரத்னவேல், டிஒஎஃப்னுடைய நகர செயலாளராக இருந்தார். இப்போ வேறு வேலைக்கு போயிட்டதுனால நம்மளுக்கு கணினி இந்த போஸ்ட் பண்ணுறது, நோட்டீஸ் போடுறது, இதுக்கெல்லாம் நம்ம தோழர் ரத்னவேல் நம்மளுக்கு வந்து உதவி செஞ்சிட்ருக்காரு. தொடர்ச்சியாக நம்மளுடைய வேலைகளுக்கு ஆதரவு தந்துருக்க தோழர். அப்போ நாங்கள் 3 பேர் போகும்பொழுது அந்த சமூக வலைதளம் சம்மந்தமாக தோழர் கண்ணன் தோழர் கிளாஸ் எடுத்தார். அப்போ மிகப்பெரிய அளவில் ஆண்ட்ராய்டு ஃபோன் வந்து எல்லாத்துகிட்டையும் இருக்குமா அப்படின்னா, ஒரு சில தோழர்கள்ட்ட மட்டும்தான் இல்லை, அது இல்லை. ஆனால் இப்போ இன்னும் எல்லா தோழர்கள்ட்ட வந்துருச்சு. அப்போ அவர் சொல்லும்பொழுது என்ன சொல்கிறாருன்னா, ஒருத்தர் நம்ம போடுற போஸ்ட்டுக்கு எகைன்ஸாக ஒருத்தர் போடுறாரு,
எகெயின்ஸாக போகிறாரு அப்படின்னு சொன்னால் அதை வந்து ஒரு கெட்ட வார்த்தை சொல்லி கூட போகிறாருன்னு வச்சுங்களேன், அதை நம்ம பெரிய அளவு கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் சப்போஸ் அவன் போட்டதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து நம்முடைய முகநூல் பக்கத்தில், இப்போ நீங்கள் அவனுக்கு பதில் சொல்லிகிட்டே இருந்தீங்கன்னா அது என்ன ஆகும், அவனுக்கு நீங்கள் பதில் சொல்கிறீங்க தலை ஒரு விஷயத்தை தவறாக சொல்கிறான் அவனுடைய பேஜில் அவனுடைய முக ஐடியில் பண்ணுறான்னு வச்சான், நீங்கள் அதுக்கு போய் பதில் போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா அது மேலும் மேலும் ப்ரொமோட் ஆகிட்டே இருக்கும், மேலும் மேலும் ப்ரொமோட் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் அதுக்கு பதில் சொல்லணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை தொடர், அது அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க, அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து உங்களுடைய முகநூல் பக்கத்தில் போடுங்க, போட்டு அதுக்கு வந்து பதில் சொல்லுங்கள். அப்படி நீங்கள் பதில் சொன்னீங்கன்னு சொன்னால் அது வந்து மேலும் மேலும் அவர்களை அவர்களுடைய முகநூல் பக்கத்தை ப்ரொமோட் ஆகாமல் நம்மளுடைய முகநூல் பக்கத்தை ப்ரொமோட் ஆகும். ஒன்று ரெண்டாவது, இந்த முகநூலில் நம்முடைய தோழர்கள் போடுற செய்திகளை நம்ம எப்படி போடுறதுன்னு நம்ம சொன்னோம். அடுத்து ஒரே நேரத்தில் நம்மளுடைய தோழர்களுக்கு ஒன்றும் இல்லை ஒரு நல்ல விஷயம் போடுறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு நல்ல வாழ்த்துக்கள் தொடர் பணி தொடரட்டும் அப்படின்னு நீங்கள் ப்ரொமோட் பண்ணிங்கன்னா ஒரு கமெண்ட் போட்டிங்கன்னா லைக் போடுவோம், இப்படி போனாலும் ஒரு லைக், அப்படி இல்லை நாம் போடுற செய்தியை படிக்கிறோம், படித்து முடித்ததுக்கு பிறகு ஒரு கமெண்டில் போய் வாழ்த்துக்கள் தொடர் அப்படின்னு போடுங்க. ஏன் அப்படின்னா இல்லை நன்று தொடர் அப்படின்னு போடுங்க, இல்லை ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் அதில் போட்டிங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் வேறு யாராவது இந்த கமெண்ட் பாக்ஸில் போய் நம்மளுடைய தோழர்களை ஏதாவது எதிர் கருத்துக்களை அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா நம்மளுக்கு மீண்டும் அந்த போஸ்ட் வரும் நோட்டிஃபிகேஷனில், நோட்டிஃபிகேஷனாக அந்த பெல் இருக்கும்ல அந்த சைடில், அந்த இடத்துல வந்துச்சுன்னா நீங்கள் உங்களுக்கு அந்த நோட்டிஃபிகேஷனில் போய் பார்த்தீங்கன்னா என்ன தோழர் போட்டிருக்காங்க, யார் என்ன போட்டிருக்காங்க, ஒருத்தர் வாழ்த்துக்கள்னு போட்டால் வாழ்த்துக்கள் வரும், ஏதாவது எதிர்கருத்துக்களை போட்டாங்கன்னா அவர்களுக்கு அந்த செய்தியை போட்ட தோழர் ஏதாவது ஒரு காரணத்தினால அந்த மொபைலை பார்க்காம இருக்கலாம், மொபைலை பார்க்காம இருக்கலாம், இல்லை நெட்டு கூட இருக்காது, இல்லை ஒரு கிராமத்தில் போய் மாட்டியிருப்பார் அங்கே நெட்டு வசதி இருக்காது, அப்படி நீங்கள் போட்டிங்கன்னு சொன்னால் அந்த எதிர்கருத்துக்களுக்கு எதிரான கருத்தை நாம் அவர்களுக்கு வழங்க முடியும், உடனடியாக நம்ம அவர்களுக்கு போட முடியும். அப்படியான விஷயத்தை நாம் தொடர்ச்சியாக செய்ய வேண்டியது இருக்குது. நீங்கள் தொடரில் பொதுவாக இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இது மாதிரியான விஷயங்களை சங்கிகளுக்கு எதிராக அவங்க என்ன தலைவர் செய்கிறாங்க, அவங்க என்ன செய்கிறாங்க, ஆர்எஸ்எஸ் மாதிரியான அமைப்புகள் என்ன செய்கிறாங்க, ஆர்எஸ்எஸ் அமைப்புகள் ஒரே அக்கௌண்டில் ஒரே மொபைலில் 10 அக்கௌண்ட் வச்சுருக்காங்க, அதில் 10 அக்கௌண்ட் வச்சுருக்கான், அந்த 10 அக்கௌண்ட்லையும் அவன் தொடர்ச்சியாக போட்டுக்கிட்டே இருக்கான். ஒன்று ரெண்டாவது, இந்த ஃபேஸ்புக் நிறுவனம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால் தன்னுடைய பேஜை ப்ரொமோட் பண்ணணும்னு சொன்னால் நீ என்கிட்ட வந்து மாதத்துக்கு ஒரு 400 ரூபா கட்டு 500 ரூபா கட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் நம்மளை போன்ற தோழர்கள் அப்படி கட்ட முடியுமா, அப்படி கட்ட முடியாது. ஆனால் நாம் எப்படி கொண்டு போய் செல்ல முடியும், சேர்க்க முடியும், நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்தாபனம், நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய தோழர்களுடைய எண்ணிக்கை, இதையெல்லாம் வந்து நம்ம தொடர்ச்சியாக கொண்டு போகணும். அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா நாம் நடைபெறுகிற கூட்டங்களில் இந்த சமூக வலைதளம் சம்மந்தமாக பேசணும். அப்போ சமூக வலைதளங்கள் சம்மந்தமாக பேசும் பொழுது தொடர் இன்றைக்கி பொதுவாக இன்றைக்கி எப்படி இருக்குது அப்படின்னா தொடர் ஒரு தோழர் இறந்து விட்டார், தொழர் என்ன தொடர் இந்த தகவலே சொல்லலை அப்படின்னு சொன்னால் அவர் என்ன சொல்கிறார், தொடர் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்லாம் போட்டோம் நீங்கள் பார்க்கலையா எப்படி மாறிடுச்சு ஃபோட்டோ, அதாவது ஒரு இறந்து விட்டாருங்கிற விஷயத்தையே இன்றைக்கி நம்ம எப்படி சொல்ல வேண்டியது இருக்குது, எப்படி தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குன்னா ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் இன்றைக்கி தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது. அப்போ இப்படியான விஷயங்களை நாம் தொடர்ச்சியாக கொண்டு போனால் இந்த சமூக வலைதளங்கள் ரொம்ப அவசியமாக பயன்படுது, இந்த அவசியமாக பயன்படுது அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பல்வேறு தளங்களில் நம்ம இன்ஸ்டாகிராம் பயன்படுத்த வேண்டியது இருக்குது, அதே மாதிரி ட்விட்டர் பயன்படுத்த வேண்டியது இருக்குது, வாட்ஸ்அப் பயன்படுத்த வேண்டியது இருக்குது, ஹலோ ஆப் பயன்படுத்த வேண்டியது இருக்குது, சேட் பயன்படுத்த வேண்டியது இருக்குது, இதெல்லாம் எப்படி பயன்படுத்தணும். சரி தொடர் இது ஒரு பக்கெட்டு. அடுத்து தமிழில் நம்ம வந்து தமிழ் வந்து இன்றைக்கி முன்னாடியெல்லாம் வந்து தமிழில் எழுதுறது ரொம்ப சிரமப்பட்டோம், ஆனால் இன்றைக்கி தமிழில் எழுதுவதற்கான செயலி என்பது ஈஸியாக வந்துருச்சு. இன்றைக்கி வந்து நீங்கள் என்ன கருத்து நினைக்கிறீங்களோ அதை வந்து எழுதக்கூட வேண்டியதில்லை, பேசுனா போதும், ஜி போர்டு அப்படிங்கிற ஒரு செயல் இருக்குது, ஜி போர்டு அப்படின்னு ஒரு செயல் இருக்குது. இப்போ நம்ம தோழர்கள் எல்லாருமே மேக்ஸிமம் ஏற்றி வச்சுருக்காங்க, நம்ம நான் தோழர்களை யாராவது பார்த்தேன்னா தோழர் அது இருக்கான்னு கேட்பேன், இல்லை நான் ஏற்றி அது எப்படின்னு செய்கிறத நம்ம சொல்லிக் கொடுப்போம்.
அந்த சொல்லி கொடுத்துருக்கேன். அப்போ அந்த ஜிப்போடுங்கிற செயலியை நாம் ஏற்றிக்கிட்டோம்னா நீங்கள் இந்த மொழியில் இல்லை தொலை தமிழில் இல்லை உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா மொழியிலையும் நீங்கள் பேசினா போதும், அது பதிஞ்சிக்கும். அப்படியான ஒரு கூகுள் நிறுவனம், அப்படியான ஒரு நிறுவனத்தை வந்து இன்றைக்கி ஒரு அமைப்பை ஏற்படுத்தியிருக்காங்க. அப்போ ஆகமத்தில் இது சமூக வலைதளங்கள் அனைத்தையும் நாம் எப்படி பயன்படுத்துவது, எதற்காக பயன்படுத்துவது என்கிற விஷயத்தை மீண்டும் மீண்டும் நாம் சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். இன்றைக்கி சமூக வலைத்தளம் ரொம்ப மிகவும் முக்கியமான விஷயங்களாக மாறிவிட்டது. அதிலிருந்து நாம் வெளியே வருவது என்பது மிகவும் சிரமம். அப்படியான விஷயத்தை தான் திரும்ப பார்க்கணும். ஜல்லிக்கட்டு போராட்டத்தை துவங்கி அதே போல் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ட்விட்டரில் ட்ரெண்டிங் என்னடா அப்படின்னு கேட்டிங்கன்னா, கொரோனா காலத்தில் டாஸ்மார்க் திறந்தாங்க. டாஸ்மார்க் திறந்த பொழுது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, குடிகெடுக்கும் எடப்பாடி அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரெண்டு. இந்த ட்ரெண்டை எப்படி ஆக்கிறது, இது ஒன்று இந்த ட்ரெண்டை எப்படி ஆக்கிறது அப்படின்னு சொன்னால், ஒரு ஹேஷ்டாக் போட்டு குடிகெடுக்கும் எடப்பாடி அப்படின்னு சொல்லி போட்டதனுடைய விஷயம் என்ன ஆச்சுன்னா, உலகத்தில் இந்தியாவில் நம்பர் ரெண்டாக மாறுனுச்சு, நம்பர் ரெண்டாக மாறுனுச்சு. அதே மாதிரி மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தார். தமிழ்நாட்டுக்கு மோடி வந்திருந்த பொழுது என்ன ட்ரெண்டானுச்சு, கோபேக் மோடி ஆனிச்சு. கோபேக் மோடி ஆனிச்சு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய இது வந்தபோது ட்ரெண்டானது கோபேக் மோடி. அப்போ ட்ரெண்ட் ஆக்கிறது எப்படி அப்படின்னா, நாம் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிற பொழுது நாம் ஒரு விஷயங்களை இந்த ஆட்சியாளர்களுக்கு உடைய அவலத்தை சுட்டி காட்டும் பொழுது ஒரு ஹேஷ்டாக்கை பயன்படுத்தினா, நம்முடைய தோழர்கள் அனைவரும் அந்த ஹேஷ்டாக் பயன்படுத்துது. அந்த ஹேஷ்டாக்கை நம்ம பயன்படுத்தணும்னு சொன்னால், ஆஸ் இப்படி போடுற ஆஸ் பயன்படுத்தணும்னு சொன்னால், இன்றைக்கி அது எல்லாத்துலேயும் போய் சேரக்கூடிய அதிக பேர்த்திட்ட சேரக்கூடிய ஒரே விஷயத்தை நாம் மக்களிடத்திலும் நாம் அனைவரும் எடுத்து சொல்கிறோங்கிற விஷயத்தை நாம் மக்கள்கிட்ட இது ஃபேஸ் முகநூல் நண்பர்கள்கிட்ட ட்விட்டரில் நாம் போய் சேரும் அப்படிங்கிற விஷயத்தை தான் நாம் பார்க்க வேண்டியது இருக்குது. இதுவும் இல்லாமல் இன்றைக்கு பல்வேறு விஷயங்களை நாம் வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். அது ரொம்ப முக்கியம். இன்றைக்கு சமூக வலைதளங்கள் என்பது ரொம்ப முக்கியமான விஷயமாக மாறிவிட்டது. அதை நாம் பயன்படுத்துவதற்கான ஏற்பாட்டுக்குள்ளே இன்னும் கூடுதலாக போகணும் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல், இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதில் கடைசியாக சொல்ல வேண்டியது, ரொம்ப நேரம் பேசுவதற்காக சமூக வலைதளங்களில் பேசுவதற்கான விஷயம் இதில் ஒன்றும் இல்லை. ரொம்ப நேரம் பேச வேண்டிய அவசியமும் இல்லை. ஏன்னா தோழர்கள் இன்றைக்கு சமூக வலைதளங்களை நம்மளுக்குரியதாக மாற்றுவதற்கான விஷயங்கள் நிறைய பேர் செஞ்சிட்ருக்காங்க. நம்ம தொடர்ச்சியாக சிபிஎம் புதுக்கோட்டையில் நம்ம தொடர்ச்சியாக ஒரு 15 நாள் லைவ் போடுறோம். அடுத்து சிபிஎம் தமிழ்நாடு தீக்கதிர், இதெல்லாம் நம்மளுக்கு தொடர்ச்சியாக நம்ம போட்டுட்ருக்காங்க. அதில் வந்து தொடர் நீங்கள் தீக்கதிர் பார்க்கும்பொழுது அதில் நோட்டிஃபிகேஷன் கீ இருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷனில் போய் அதில் நீங்கள் பண்ணிங்கன்னா திக்கதில் போடுற செய்தியெல்லாம் வந்துடும். இப்போ நம்ம டிஃபர்ட் வந்து காலைல நைட்டு வந்து 7 மணிக்கு நியூஸ் சேனலில் போடுறாங்க, 8 மணிக்கு புதிய தலைமுறை போடுறாங்க, News18 போடுறாங்க, கலைஞர் டிவியில் போடுறாங்க. இதெல்லாம் நம்ம பார்க்க முடியுமா, நம்மளுடைய தோழர்கள் சொல்கிற கருத்து கேட்க முடியுமா அப்படின்னு சொன்னால் கேட்க முடியாது. அது ஒரு சில நேரங்கள் வேலைகளாக இருக்கலாம், இல்லை நம்ம நேரம் வந்து வேறு வேலைகள் இருக்கும். அப்போ இந்த முகநூல் பக்கங்களில் போய் அதை நம்ம வந்து கிளிக் பண்ணிட்டோம்னா, நைட்டு 10 மணிக்கு மேலே கூட நம்மளுடைய தோழர்கள் பேசுனதை வந்து டெய்லி திக்கதரில் சிபிஎம் தமிழ்நாட்டில் அப்லோட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. நம்ம அதை பார்த்துக்கிட்டே இருக்கலாம், அதை பார்க்கலாம் தொடர்ச்சி. அது முடிஞ்ச பிறகு நம்ம தோழருடைய கருத்துக்களை பேசலாம். இன்றைக்கி செய்தித்தாள்கள் படிக்கிறது குறைஞ்சி போயினாலும், இந்த செய்திகளை கொண்டு சேர்க்கக்கூடிய முக்கியமான ஆயுதமாக இன்றைக்கு சமூக வலைதளங்கள் மாறியிருக்கும். அப்போ சமூக வலைதளங்கள் மாறிடுச்சு அப்படின்னு சொன்னால், நம்ம இப்போ என்ன முயற்சி பண்ணுறோம், அடுத்த கட்டமாக புதுக்கோட்டையிலேருந்து நம்ம முயற்சி என்ன பண்ண போகிறோம், முயற்சி பண்ணுறோம் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கிறது அப்படின்னு தோழர்கள் மத்தியில் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு வந்து நம்மளுடைய மாணவர் சங்க தோழர்களை, வாலிபர் சங்க தோழர்களை எப்படி பயன்படுத்துவது அப்படின்னு நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம் தொடர்ச்சியாக. இப்போ யூடியூப்பில் வந்து என்ன பார்க்க முடியுது அப்படின்னு கேட்டால், ஒரு தோழர் சொன்னார், எப்போ பார்த்தாலும் யூடியூப்பில் சீமானே வந்துட்டு இருக்காருங்க, நம்மலாம் வரமாட்டேமாங்க. நான் சொன்னேன், தோழர் நீங்கள் தேடி போகிறது சீமானை தேடி போனீங்கன்னா சீமான் தான் வருவார். நம்மளுடைய தோழர்களை தேடுங்க, தேடினீங்கன்னா நம்ம தோழர்கள் வருவாங்க அப்படின்னு சொன்ன. இல்லையே அப்படின்னாரு, இல்லை நீங்கள் உங்களுக்கு வந்து சீமான் வந்தார்னா என்னுடைய யூடியூப் பக்கத்தில் போங்க. என்னுடைய யூடியூப்பில் பக்கத்தில் யார் வருதான்னு கேட்டால், மேக்ஸிமம் நம்மளுடைய தோழர்கள் பேசினது
ஒரு சினிமா பாட்டு இப்படி தான் வரும். அப்போ நாம் எதை தேடுகிறோம் அப்படிங்கிற விஷயம் இருக்குது. இன்னொரு விஷயம் தொடர், ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் சொல்ல வேண்டியது இருக்குது. இன்றைக்கு இளைஞர்கள் மத்தியில் ஒரு வெறுப்பு அரசியலை உருவாக்கி கொண்டே இருக்கிறார்கள் தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள். நான் எல்லாத்தையும் சொல்லலை, ஒரு சிலர் இன்றைக்கி சீமானா போன்ற அடையாள அரசியல் நடத்தி கொண்டிருக்கிறவர்கள், இன்றைக்கி மக்கள் நீதி மையம் போல் கமல்ஹாசனை வைத்து அடையாள அரசியல் செய்கிறவர்கள், இந்த வலைதளங்களில் மிகவும் முக்கியமாக இன்றைக்கி அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அவருடைய பணி என்பது இளைஞர்கள் மத்தியில் ஒரு வெறுப்பு அரசியலை இன்றைக்கு சொல்லிக்கொண்டே இருக்குது. நீங்கள் சீமானை பார்த்தீங்கன்னா ஐபிஎல் போராட்டத்திற்கு பிறகு அவருடைய கட்சி எங்கே எந்த போராட்டம் பண்ணுறாங்கன்னு தெரியல. ஆனால் அவருடைய கருத்தை, அவருடைய அந்த விஷம பிரச்சாரத்தை, இன்றைக்கு அந்த தமிழ் தேசியவாதத்தை, அவர் தமிழ் தேசியவாதம் என்பது அவருடைய சிந்தனை, அவருடைய உரிமை, அவருடைய இந்தியாவிலே ஜனநாயகம் கொடுத்துருக்கக்கூடிய உரிமை. ஆனால் இளைஞர்கள் மத்தியில் இன்றைக்கு வெறுப்பு பிரச்சாரத்தை, வெறுப்பு அரசியலை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். இன்னொருத்தர் இருக்கார், இப்போ உரிய மக்கள் நீதி மையம் கமல்ஹாசன், அவர்கிட்ட நான் ஒரு யதார்த்தமாக அவரை நான் யாருன்னு தெரியாது, அவரையும் எனக்கு யாருன்னு தெரியாது. ஒரு இளைஞர், ஒரு 30 வயசு தான் இருக்கும் அந்த பையன்ட்ட நான் போய் சொன்னேன், யதார்த்தமாக அவனுக்குள்ளே பேசியிருக்கும்போது சொன்னேன், நம்ம தோழர் பக்கத்தில் நின்னார், அவர்கிட்ட பேசியிருந்தேன், என்ன தோழர் இதை செய்வோமா அப்படின்னு. இல்லை தொலை இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னாப்புல நான் சொன்னேன், ஒன்று அடித்தவன் பக்கத்துது, இல்லைனா அடி வாங்கினவன் பக்கத்துது, நீ ரெண்டு பக்கத்து இல்லாமல் நடுவில் நின்னா நீ தோற்று போயிடுவேன், அது வந்து செயலில் இருக்காது, அப்படி இல்லைனா இது நீ முதலாளித்துவத்திற்கு அடித்தவனுக்கு ஒரு அப்பாவிக்கு எதிராக இருப்ப அப்படின்னு நான் சொன்னேன். சொல்லும் பொழுது அவர் என்ன சொன்னார், நீங்கள் என்ன எங்களை சொல்கிறீங்க அப்படின்னாரு. ஆமாங்க, நீங்கள் ஒன்று அடித்தவன் பக்கத்துருங்க, இல்லைனா அடிக்காதவன் பக்கத்து, இது அடி வாங்கினவன் பக்கத்துருங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் என்ன சொன்னாப்பிலன்னா, நீங்கள் ஏன் அதை கண்டுக்கிறீங்க, அதை ஏன் நீங்கள் கண்டுக்கிறீங்க, நீங்கள் வாட்டில் போயிட்டே இருக்க வேண்டியதானே. இல்லை தோழர், நான் கேட்க, இல்லை நண்பரே, நான் கேட்க வேண்டிய விஷயம், நீங்கள் ஒன்று அடித்தவன் பக்கத்துருங்க, இல்லைனா அடி வாங்கினவன் பக்கத்துருங்க அப்படின்னா, இல்லை நீங்கள் போயிட்டுருக்குன்னு சொன்னால் இன்றைக்கி சமூகத்தில் எந்த விஷயம் நடந்தாலும் அதை கண்டுக்காத அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு அமைப்பாக இன்றைக்கு பல்வேறு அமைப்புகள் மாறிடுச்சு. அதான உண்மை. அப்போ அந்த உண்மையை நம்ம வந்து அந்த விஷயத்தை நாம் உழைக்க வேண்டிய அவசியம் என்பது இருக்குல்ல. இன்றைக்கு உழைக்கும் மறுக்கும் இன்றைக்கு பல்வேறு கட்ட விஷயத்தில் இன்றைக்கு கொரோனா காலத்தில் எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட புலம்பெயர்ந்த தொழிலாளி பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர் நடந்தே போனானே. இன்றைக்கி சென்னையை வந்து ஒட்டு மொத்தமாக காலி பண்ணிவிட்டு பல்வேறு மாவட்டங்களில் வந்து கொரோனா தொற்று வந்து இன்றைக்கி பல்வேறு மாவட்டங்களில் வந்து பரவிருச்சே. இன்றைக்கி எப்படி சென்னை இருந்ததோ அதை விட கூடுதலாக இன்றைக்கு பல்வேறு மாவட்டங்களில், உள் மாவட்டங்களில் பரவிருச்சே. அப்போ இதெல்லாம் வந்து எப்படி நம்ம வந்து இந்த விஷயங்கள்லாம் நம்ம எப்படி பார்த்துக்கிட்டு இருக்க முடியும், இப்படி பார்த்துக்கிட்டு இருக்க முடியும் போது இப்படியான விஷயங்களை நாம் எப்படி கொண்டு செல்வது. இன்றைக்கு ஊரடங்கு காலம், ஊரடங்கு காலத்தில் நம்ம வந்து நேரடியாக போராட்ட களத்தில் இறங்க முடியுமா அப்படின்னா, இறங்க முடியல. நாம் போராட்ட களத்தில் தெருக்கள் இறங்கி நின்னாலும் இன்றைக்கு சமூக இந்த கொரோனா தொற்று என்பது மிகப்பெரிய அளவில் நம்மளுடைய தோழர்களை பாதிச்சிருக்கு. சென்னையில், செங்கல்பட்டில், காஞ்சிபுரத்தில் நம் தோழர்கள் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, களத்தில் இருக்கக்கூடிய தோழர்கள் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இன்றைக்கி ஒரு சட்டமன்ற உறுப்பினர் அன்பழகன் உட்பட இறந்திருக்காரு, இறந்த ஒரு லிஸ்ட்டில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இறந்திருக்காரு. இன்றைக்கி பல்வேறு சட்டமன்ற உறுப்பினருக்கு வந்துருச்சு, உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பழகனுக்கு இந்த தொற்று வந்துருச்சு. அப்போ இந்த கொரோனா காலத்தில் இந்த சமூக வலைதளங்களில் நாம் முக்கியமாக பணியாற்ற வேண்டிய அவசியம் என்பது இருக்குது. அப்படி பணியாற்றிருக்கும் பொழுது தான் வந்து இன்றைக்கி வந்து பல்வேறு விஷயங்களை, இன்றைக்கி சீமானுடைய தம்பிகள் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு வெறுப்பு பிரச்சாரத்தை, ஐபிஎல் போராட்டத்துக்கு பிறகு இன்றைக்கு தெருக்களில் காணாமல் போன சீமானுடைய தம்பிகள் இன்றைக்கு சமூக வலைதளங்களில் மட்டும் பணியாற்றிக்கிட்டே இருக்காங்க. அப்போ அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, நம்முடைய ஆதரவை இந்த சமூக வலைதளங்களில் மட்டுமே நாம் பேசி இவர்களை இளைஞர்களை ஈர்க்க முடியும் என்று சொல்கிறார். இளைஞர்களை ஈர்க்க முடியும் என்று சொன்னால் அதைவிட கருத்தும் அதைவிட கொள்கையும் இந்த மனித ஒட்டுமொத்த மனித சமூகத்திற்கு ஒரு மாற்றான மாற்றத்தை
நாம் சமூக வலைதளங்கள் மூலம் கொண்டு செல்ல வேண்டிய அவசியம் யார்கிட்ட இருக்கு? மார்க்சிஸ்டுகளான நம்மளுக்கு, இடதுசாரிகளான நமக்கு, கம்யூனிஸ்டுகளான நமக்கு இருக்கா இல்லையா? இருக்குன்னு சொன்னால் தொடர் ஒன்றுமே இல்லை தொலை. நீங்கள் ஒரு நிமிஷம் இப்படி உட்காந்து ஒரு நேரத்தை ஒதுக்கி ஒரு வீடியோ போடுங்க. நம்முடைய கருத்துக்களை, நம்முடைய சித்தாந்தங்களை தொடர்ச்சியாக போடுங்க. நாம் படித்த புத்தகங்களை போடுங்க. அது எந்த அளவுக்கு ரீச் ஆகுதுன்னு பாருங்கள். ஒரு 2 நிமிஷம் போடுங்க தொலை. ரொம்ப நீங்கள் வந்து ஒரு ரொம்ப ரிஸ்க் எடுக்கலாம் வேணாம், ரொம்ப கஷ்டப்பட வேண்டியலாம் வேண்டியதில்லை. ஒரு 2 நிமிஷம், அந்த 2 நிமிஷம் வந்து நம்ம வீடியோ போட்டோம்னு சொன்னால் நம்மளுடைய கருத்துக்களை சொல்லலாம். இப்போ மூடநம்பிக்கை வந்து எப்படி இருக்குது? நான் கூட வந்து என்னை ஒரு குரூப்பில் ஒருத்தர் சேர்த்து விட்டார், வாட்ஸ்அப் குரூப்பில். அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன போடுவார்னா, காலையில் எழுந்திரிச்சு ஓம் நமோ நாராயணா அப்படின்னு சொல்லி 108 தடவை சொல்லுங்கள். இன்றைக்கு கூட ஒருத்தர் என்ன சொல்லியிருக்காரு, கொரோனா போனால் நான் ஓம் நமோ நாராயணா 108 முறை சொல்லுங்கள் போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ 108 தடவை சொல்லுங்கன்னு சொன்னால், தணிகாசலத்தை கைது செய்த இந்த காவல்துறை அவரை கைது பண்ணிச்சா? கைது பண்ணலை. ஏன் அப்படின்னு சொன்னால், அவரை கைது பண்ணால் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்த கடவுளுடைய புனிதம், மதத்தினுடைய புனிதம் போயிருன்னு சொல்கிறாங்க. ஆனால் தணிகாசலத்தை பலமுறை சொன்னதுக்கு பிறகு குண்டர் சட்டத்தில் கைது செய்கிறாங்க. அப்போ இந்த விஷயத்தை நம்ம எப்படி பார்க்க வேண்டியது இருக்குது அப்படின்னா, ஒரு விஷம பிரச்சாரத்தை அவர் என்ன பண்ணுறாரு, வாட்ஸ்அப்பில் வந்து அவர் வந்து எப்படியான செய்தி போட்டிருந்தார். நான் ஒரு நாள் போட்டேன் அவருக்கு மெசேஜ், அண்ணே வணக்கம், இது வந்து ஒரு அறிவியல் வளர்ச்சியில் ஒரு அறிவியலுடைய முன்னேற்றத்திற்கு கிடைத்த சான்று இந்த நீங்கள் வச்சுருக்க செல்ஃபோன். இது வந்து கடவுள் மறுப்பை ஆதரிக்கிற விஷயம். ஆனால் அந்த விஷயத்தில் நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னா, இப்படி ஒரு மூட நம்பிக்கையை பரப்பிக்கொண்டதுக்கு எனக்கு பிடிக்கல, ஆகவே நான் இதிலிருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விலகிட்டேன். அதுக்கப்புறம் அவர் என்னை அந்த குரூப்பில் சேர்க்கலை. நீங்கள் ஒரு கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நாங்கள் பள்ளிக்கூடம் படிக்கும்போது சொல்ல வேண்டியது இருக்குது, நான் பள்ளிக்கூடம் படித்து 20 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு, அதை நான் சொல்ல வேண்டியது இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நோட்டீஸ் ஒன்று மஞ்சள் கலரில் போட்டு கொடுப்பாங்க. அந்த நோட்டீஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இதில் வந்து இந்த ஈஸ்வரி கோயில், நீங்கள் இதை வந்து உடனடியாக 500 நோட்டீஸ் அடித்து கொடுக்கலன்னா உங்கள் வீட்டில் வந்து கெட்டது நடக்கும், நீங்கள் ஒரு 500 நோட்டீஸ் அடித்து கொடுத்தீங்கன்னா உங்கள் வீட்டில் நல்லது நடக்கும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த விஷயம் இன்றைக்கி எப்படி வந்துருச்சு தெரியுமா? இன்றைக்கி ஃபேஸ்புக்கில் வருது தொலை, ஃபேஸ்புக்கில் போடுறான், ட்விட்டரில் போடுறான், இன்ஸ்டாகிராமில் போடுறான், வாட்ஸ்அப்பில் வந்துக்கிட்டே இருக்குது. இதை நீங்கள் உடனே ஷேர் செய்யலைன்னா உங்கள் வீட்டில் வந்து ஏதாவது சம்பவம் நடக்கும், உங்கள் வீட்டில் ஏதாவது சம்பவம் நடக்கும். அப்படி தான் போயிட்டுருக்கு. யூடியூப்பில்ங்க ஒரு வித்தியாசமான ஒரு ஃபோட்டோ, அது ஒரு வீடியோ நேற்று வந்திருக்கு. அவன் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு வித்தியாசமாக கத்துறான், கத்திட்டு நான் வந்து 3 மாதத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டேன், இந்தியாவில் வந்து கொரோனா வந்து இப்படியான பிரச்சனை வரும் அப்படின்னு நான் சொல்லிட்டேன்னு சொல்கிறான். என்னங்க ஒரு எதை நம்மளுடைய அறிவியல் முன்னேற்றத்தை, அறிவியல் வளர்ச்சியை இன்றைக்கி எப்படி பயன்படுத்துகிறாங்க பாருங்களே. அறிவியல் வளர்ச்சி எப்படி பயன்படுத்துகிறாங்க? இது வந்து இப்போ குட் மார்னிங் அப்படின்னு ஒருத்தர் அனுப்புகிறாரு, எதை வச்சு அனுப்புகிறாரு? இன்றைக்கி வந்து எப்படி அனுப்புகிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கடவுள் என்கிற ஒரு ஃபோட்டோவை போட்டு அனுப்புகிறாரு. அவர் கடவுளா கடவுள் இல்லையா, இல்லை வந்து ஒருத்தர் அவர் முருகனா முருகன் இல்லையா நம்மளுக்கு தெரியாது. அவர் எனக்கு தெரிஞ்சதுலேருந்து நாள்லேருந்து சிவகுமாரை தான் நம்ம முருகனாக பார்த்துருக்கோம். சினிமா படங்களில் அவங்கள தான் பார்த்துருக்கோம், அதுதான் நம்மளுக்கு ஞாபகம் வரும். ஏன்னா அதுதானே நம்மளுக்கு சொல்லி கொடுத்த பாடம், இப்போ முருகன்னா இப்படி இருப்பார், இவர்னா இப்படி இருப்பார் அப்படிங்கிற விஷயத்தில் தான் இன்றைக்கி நம்ம என்ன பண்ண வேண்டியது இருக்குது, பார்க்க வேண்டியது இருக்குது. அப்படிங்கிற விஷயத்த காலை வணக்கம்னு போடுறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா, இந்த செல்ஃபோனில் ஒரு சாமி பாட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி வைக்கிறாங்க. அடுத்து ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா, கடவுளே துணை, முருகனே துணை, இல்லை அவரே துணை, இவரே துணைன்னு வைக்கிறாங்க. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, நம்ம என்ன கேட்க வேண்டியது இருக்குது இந்த சமூகத்திட்ட, நம்ம என்ன கேட்க வேண்டியது இருக்குது? ஏன்டா நீ வைத்திருக்கக்கூடிய இந்த மொபைல் 18,000 ரூபா, 20,000 ரூபா, 25,000 ரூபா உன்னோட உழைப்பில் வாங்கின காசு, அப்படி உழைப்பில் வாங்கின காசில் உன்னுடைய மூட நம்பிக்கையை யா இல்லாத கடவுளை நீ மீண்டும் மீண்டும் இருக்குன்னு சொல்கிறியே, இது நியாயமா? இன்றைக்கி அப்படி கடவுள் என்பவர்கள் இருந்தால் இன்றைக்கு கொரோனா நோயை ஒட்டுமொத்தமாக ஒரே நேரத்தில் நிறுத்த வேண்டியதுதானே அப்படின்னு நம்ம கேட்க வேண்டியது இருக்கா இல்லையா? அப்படி கேட்க வேண்டிய விஷயத்தை
நாம் இந்த சமூக வலைதளங்களில் இன்றைக்கி பண்ண வேண்டியது இருக்குது. நேரடியாக போராட்ட களத்தில் போக முடியல. போராட்ட களத்து மட்டுமே ஒரு நான் கூட சொல்லுவேன், அது நான் ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் ஃபேஸ்புக்கில் போட்டேன், ட்விட்டரில் போட்டேன். ஆக இது ஒரு இன்றைக்கி உள்ளே இருக்கக்கூடிய இளைஞர்கள்ட்ட, இன்றைக்கி இருக்கக்கூடிய முதலாளித்துவ கலாச்சாரத்தில், இன்றைக்கு இருக்கக்கூடிய நுகர்வு கலாச்சாரத்தில் இன்றைக்கி இளைஞர்கள் இதில் கூட எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்களே. இது ஒன்றும் இல்லை தொடர் சாத்தான் குளம் விஷயம். இன்றைக்கு சாத்தான் குளம் விஷயத்தில் அந்த இரட்டை கொலையில் இது இதற்கு முன்னாடி லாக்அப் டெத் நடந்திருக்கா? இந்த ஆண்டு 2019 மட்டும் 159 லாக்அப் டெத்து, 2020 இன்றைக்கி இன்னும் பெரிய அளவுக்கு சொல்லலை. இன்றைக்கு நம்மளுக்கு தெரிஞ்ச சாத்தான் குளத்தில் அதே தூத்துக்குடி மாவட்டத்தில் இன்னொன்று மூணுன்னு சொல்கிறாங்க. ஏன் 159 பேர் இறந்து போனப்போ ஒழிக்காத குரல் இன்றைக்கு சாத்தான் குளத்தில் அந்த ரெண்டு பேரை தந்தை மகனும் இறந்ததுக்கு பிறகு எப்படி ஒழிக்குது? இன்றைக்கி என்ன விஷயம்? இன்றைக்கு சிபிசிஐடி அந்த காவல்துறையினரே கொலை வழக்காக பதிவு செய்து கைது செய்ய வேண்டிய அவசியம் என்ன? அதே போல் நேரடியாக உயர்நீதிமன்றம் நேரடியாக தானாக முன்வந்து அந்த வழக்கை எடுப்பதனோட நோக்கம் என்ன? பலர் பேசுகிறாங்க, நீங்கள் சங்கிகள் காவல்துறைக்கு ஆதரவானவர்கள் இன்றைக்கி வந்து என்ன பேசுகிறாங்க, இவ்வளோ நாள் வந்து நீங்கள் இந்த வழக்கை நீங்கள் இப்படியான டெத்தெலாம் நடந்தப்போ யாருமே பார்க்கலையே. இன்றைக்கி பெனிக்ஸுன்னு ஒரு டேவிட் சாரி அந்த ரெண்டு பேரும் வந்து சொன்னவனே, ஏன்னால் அவர்கள் வேறு சமூகத்தில் பிறந்தவங்க கூட சொல்கிறாங்க, ஜாதியை கூட சொல்கிறாங்க. ஏன் இன்றைக்கி அந்த அளவுக்கு வந்துருச்சுன்னு சொன்னீங்கன்னா, இன்றைக்கு சமூக வலைதளம் மிகவும் முக்கியமான பங்காற்றிட்டுருக்கு. நான் ஏற்கனவே சொன்னல ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் இளைஞர்களை ஒருங்கிணைப்பதில் எப்படி இந்த சமூக வலைதளம் பயன்படுத்துச்சோ, அதே மாதிரி இன்றைக்கி வலுவான குரலாக நம்மை போன்ற இயக்கங்கள் ரோட்டில் நின்று போராடுகிற பொழுது கிடைக்காத ஒரு வெற்றி என்பது இன்றைக்கி சமூக வலைதளங்களில் கிடைச்சிருக்கு. அதனால தான் உயர்நீதிமன்றம் நேரடியாக இந்த வழக்கை பதிவு செஞ்சுருக்காங்க. அப்போ இந்த வழக்கை வந்து பதிவு செஞ்சு இன்றைக்கி கிட்டத்தட்ட 3-4 போலீஸார் இரவு நள்ளிரவு வரை கைது செய்ததாக நம்மளுக்கு தகவல் வந்திருக்கு. அப்போ இந்த சமூக வலைதளங்களை நாம் நம்மளுக்குள்ளதாக மாற்ற வேண்டும். பல்வேறு தளங்களில் அதை நம்ம வேலை செய்கிறதுல நாம் முயற்சி எடுக்க வேண்டும். தொழர்களே, ஒன்றும் இல்லை தொழர், நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய கிரியேஷன் மைண்டை, நம்மளுக்கு இருக்கக்கூடிய அந்த வளர்ப்பை நாம் இதில் பயன்படுத்தணும்னு சொன்னால், நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய தோழர்கள் போல் இந்த சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட தோழர்கள் யாரும் இல்லை. அதே போல் அறிவு, நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய அறிவு இருக்குல்ல, அந்த அறிவு எங்கேயுமே நம்ம தோழர்கள்ட்ட இருக்கக்கூடிய அறிவு இருக்குல்ல, அதே போல் நான் எங்கேயும் பார்த்ததில்லை. அதே போல் இந்த சமூகத்திற்காக பணி செய்ய வேண்டும் என்ற ஒரு நோக்கம் என்பது நம்ம தோழர்களை தவிர வேறு யாருக்கும் இல்லை. தோழர்களே, ஒரு தோழர் பேர் சொல்லணும்னா அது வேற பல்வேறு தோழர்களையும் நம்ம பேச வேண்டியது இருக்குது, பல்வேறு தோழர்கள்ட்ட நான் சொல்ல வேண்டியது இருக்குது. ஆனால் ஒரு சில தோழர்களை பேர் சொல்லாமல் நான் சொல்கிறேன். ஒரு தோழர் இருக்கார், அவர் வீட்டில் மிகவும் கஷ்டம், சாப்பாட்டு கூட வழி இருக்கார், ஆனால் அவர் கட்சி வேலையை அவ்வளோ லாபகமாக பார்க்குறாரு தெரியுமா? பல்வேறு தோழர்கள் இருக்காங்க, பல்வேறு தோழர்கள் அப்படி பார்க்கக்கூடிய சூழ்நிலை, வறுமையிலையும் பார்க்கக்கூடிய தோழர்களை கருத்துக்களை சித்தாந்தங்களை இன்றைக்கு இளைஞர் மத்தியில் நம்ம கொண்டு போகணுமா வேணாமா? அப்படி கொண்டு போகணும்னு சொன்னால் இன்றைக்கு சமூக வலைதளம் மிக முக்கியமான பணியாற்றுன்னு சொன்னால் நாம் கட்டாயம் அதிலிருந்து பணியாற்ற வேண்டிய அவசியம் என்பது இருக்குது. அப்படி சமூக வலைதளங்களை நாம் மேலும் மேலும் கொண்டு செல்ல வேண்டும். தோழர்களே, நாம் மீண்டும் மீண்டும் சொல்ல வேண்டிய அவசியம் என்பது இந்த சமூக வலைதளம் என்பது 2020 மிகப்பெரிய பணியாற்றியிருக்கிறது. கொரோனா காலத்தில் நாம் போராட்டத்தை வீட்டிலிருந்து நடத்தி எதில் பதிவிட்டோம், ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் தான் நம்ம பதிவிட்டுருக்கோம். அதே போல் முன்னாடியெல்லாம் வந்து கட்சி ஒரு முடிவு எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், மாநில குழு ஒரு முடிவு எடுக்குதுன்னா தோழர் எம்சி தோழர்கள் இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க, முடிவு எடுக்குதுன்னா அது வந்து தோழர்களுக்கு கட்சி கடிதமாக வர்ற வரைக்கும் நம்மளுக்கு சிரமமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி மாநில குழு முடிஞ்சவுடனே அடுத்த நிமிஷம் மாநில குழு முடிவுகளை விளக்கி நம்மளுக்கு வந்து தோழர்கள் வாட்ஸ்அப்லேயோ ஃபேஸ்புக்லேயோ இன்றைக்கி ட்விட்டர்லேயோ போட்டுறாங்க. அதுக்கு பிறகு நம்ம போராட்டத்திற்கு மாநிலக்குழு எடுக்கக்கூடிய முடிவுகளுக்கு நாம் வந்து அதை தயாரிக்கிறதுல நம்ம மாறி இருக்கோம்.
அதை மாதிரி இருக்கும். அப்போ அது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னா நாம் முன்னேற வேண்டி முன்னேறியிருக்கிறோம். ஆனால் இன்னும் கூடுதலாக இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் சேவாபாரதி என்கிற அமைப்பு இன்றைக்கி சாத்தான் குளத்தில் அந்த ரெட்டை குலையில் முக்கியமாக பங்காற்றிருக்கிறது. அதனால தான் நான் ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் என்கிற அவர்களை தடை செய்ய வேண்டும் என்கிற போராட்டத்தை நாம் நாளை நடத்த இருக்கிறோம். இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தின் சார்பாக அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ் தடை செய்ய வேண்டும் என்கிற போராட்டத்தை நாளை நடத்த இருக்கிறோம். பெட்ரோல் டீசல் விலைக்கு எதிரான போராட்டத்தை நாம் நடத்த இருக்கிறோம். ஆக இன்றைக்கு சமூக வலைதளங்கள் எவ்வளோ முக்கியமான பங்காற்றிருக்கு. அடுத்து வந்து தொடர் இன்னொரு விஷயம் ஸ்டேட்டஸ். ஸ்டேட்டஸ் வைக்கிறதுல என்ன விஷயம் அப்படின்னு சொன்னால் இன்றைக்கி பல்வேறு கருத்துக்களை நம்ம வச்சுக்கிட்டுருக்கோம். இது எப்போ வாட்ஸ்அப்பில் உருவாக்குனாங்க தெரியுமா? ஃபேஸ்புக்லேயும் இருக்குது. தோழர் ஒரு சிலர் வந்து ஃபேஸ்புக்கில் இருக்கிறது தெரியல, ஒரு சிலருக்கு வாட்ஸ்அப்பில் இருக்கிறது தெரியல. அந்த ஸ்டேட்டஸுங்கிற விஷயம் தன்னோட இண்டிவிஜுவலாக இருக்கக்கூடிய நண்பர்கள்கிட்ட அது போய் சேருது. தோழர் நான் ஒரு 1000 கான்டாக்ட் வச்சுருக்கேன், அதில் வாட்ஸ்அப் பயன்படுத்துறது ஒரு 500 பேர் இருப்பாங்க. அந்த 500 பேர்த்தில் நான் ஒரு ஸ்டேட்டஸ் வச்சேன்னா ஒரு 200 பேர் பார்ப்பாங்க. அந்த 200 பேர் வந்து அதை பார்த்துருக்கும்போது அது மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா வீடியோவை வைக்கி வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா 15 செகண்ட் 30 செகண்ட் அப்படி தான் இருக்கும். ஆனால் ஒரு ஃபோட்டோ வைச்சோம்னா தோழர்கள் அதிகபட்சமாக ஒரு 120 பேர்லேருந்து ஒரு 200 பேர் வரைக்கும் பார்க்குறாங்க, நண்பர்கள் பார்க்குறாங்க. அப்போ இது மாதிரியான விஷயங்களை நம்ம தொடர்ச்சியாக செய்யணும். இப்போ நாளைக்கு நம்ம வந்து டிஓஎஃப்னுடைய போராட்டம் இல்லை கட்சியினுடைய போராட்டம் அப்படின்னு சொன்னால் அது ஒரு ஸ்டேட்டஸ் வச்சிங்கன்னா கட்டாயம் வந்து நீங்கள் ஒரு தோழருக்கு தகவல் சொல்ல மறந்துருப்பீங்க, ஃபோனில் சொல்ல மறந்துருப்பீங்க, ஃபோனில் சொல்ல மறந்துருப்பீங்க. அவர் அதை பார்த்தா கூட தெரிஞ்சுக்குவார். தெரிஞ்சுக்கிட்டு நம்ம வந்து தோழர்கள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. தோழர்களை ஒரு காலத்தில் தோழர் பிஎஸும் தோழர் பிகேயும் தோழர் ஆர்கேயும் இந்த மாவட்டம் முழுவதும் சைக்கிள்லேயே போய் கட்சியை கட்டின அனுபவம் என்பதை தோழர்கள் நம்மள்கிட்ட சொல்லியிருக்காங்க. தோழர் எம்சி உட்பட, தோழர் உடையப்பன் உட்பட, தோழர் எஸ்பி உட்பட சைக்கிள்லேயே போய் கட்சி கட்டின தோழர்கள் நம்மளுடைய மூத்த தோழர்கள் தோழர் எம்எம்ஆர் உட்பட தோழர்கள் நம்மள்கிட்ட சொல்லியிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு அப்படியே நம்ம கட்சி நடத்துகிறோம், அப்படியே நம்ம கட்சிக்குள்ளே போகிறோம் ஃபோன் பண்ணி சொன்னால் தோழர்கள் 50 பேர் கூட்டுருவதற்கான ஒரு ஏற்பாட்டுக்குள்ளே நம்ம போயிட்டோம். அப்போ இந்த அப்படியான ஒரு ஏற்பாட்டில் நம்ம போயிட்டோம். நான் 2004 டிஓஎஃப்னுடைய நகர செயலாளர் இருக்கும் பொழுது புதுக்கோட்டை நகரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இங்கேருந்து இந்திரா நகர் மியூசியத்துலேருந்து இந்திரா நகர் பிச்சதாம்பட்டி இன்னும் சைக்கிளில் போவோம். ஆனால் இன்றைக்கி அப்படி இல்லை. இன்றைக்கு அவசர உலகமாக மாறிவிட்டது. வண்டி எது டூ வீலர் இருக்குது, எல்லா தொழில்கள்டையும் மேக்ஸிமம் டூ வீலர் இருக்குது. 50 ரூபாய்க்கு பெட்ரோல் போட்டால் போயிட்டு வந்துடும். அதே மாதிரி இன்றைக்கி வந்து நல்ல செல்ஃபோன் வச்சுருக்கோம், அதில் செய்திகளை அனுப்புவது இல்லை ஷேர் பண்ணுவது அது மாதிரி நம்மளுடைய தோழர்கள் சொல்கிற விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணுறது. இன்றைக்கி விஷம பிரச்சாரம் செய்திருக்கிற ஆர்எஸ்எஸ் வெறுப்பு அரசியலை உருவாக்கி கொண்டிருக்கிற தமிழ் தேசியவாதிகளுக்கு எதிராக மார்க்சியத்தை மேலும் வலுவாக சேர்ப்பதற்கு இன்றைக்கு சமூக வலைதளம் மிகவும் முக்கியமான ஆயுதமாக மாறிவிட்டது. பகத்சிங் தூக்கில் போடுவதற்கு முன்பு சொன்னாராம், கொஞ்ச நேரம் பொறுங்க நான் ஒருவரிடம் பேசிக்கொண்டிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது அவர் அரசும் புரட்சியும் புத்தக லெனின் எழுதிய அரசும் புரட்சியும் புத்தகத்தை படித்து கொண்டிருந்தார் என்று சொல்வார்கள். ஆனால் இன்றைக்கி இருக்கக்கூடிய இளைஞர்கிட்ட நீங்கள் போய் கேட்டிங்கன்னா தம்பி சாப்பிட வாடான்னு சொன்னால் கூட இருமா ஒரு 2 நிமிஷம் அந்த வீடியோ முடிஞ்சிடும், இல்லைனா 1 நிமிஷம் அந்த இது முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லக்கூடிய சூழலில் மாறிடுச்சு. அப்போ எந்த அளவுக்கு முதலாளித்துவம் நம்மள்கிட்ட இந்த ஒரு ஆயுதத்தை நம்ம கொடுத்துருக்குன்னு சொன்னால் இந்த முதலாளித்துவத்தை அழிப்பதற்கு இந்த முதலாளித்துவத்தை வீழ்த்துவதற்கு கம்யூனிஸ்டத்தை மலர்வதற்கு மார்க்சிஸ்டை மலர்வதற்கு அவர்கள் எந்த ஆயுதத்தை எடுக்கிறார்களோ அதே ஆயுதத்தை நாம் எடுக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆயுதம்தான் இன்றைக்கு சமூக வலைதளம். அந்த சமூக வலைதளத்தை நமக்கானதாக மக்களுக்கானதாக மார்க்சியத்திற்காக மாற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.